ஜீரோ இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சு 1000 டு லாக்ஸ் earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் opportunity னா சொல்லவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு Zoom அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்போவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Zoom மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் இருக்கு. ஆளுங்க சினிமா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இருக்க கெஸ்ட் பத்தி சொல்லணும்னா இவங்களை பத்தி இவங்களுக்கு இன்ட்ரோவே தேவையில்ல. கோயம்புத்தூர் கலெக்டர் இருக்க ரெண்டு யங்ஸ்டர்ஸ் தான். ஆனா வந்து இவரு தனியா பெர்ஃபார்ம் பண்ணாலே வேற லெவல்ல பண்ணுவாரு. ஆனா இவங்க தங்கச்சி இவர் ஓவர் டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களை பத்தின எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். பிரணவ் அண்ட் வந்து ஸ்னேகா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அப்பா இப்பதான் பேசி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நிறைய நீங்க நார்மலாவே உங்களை விஜயவை நாங்க பாத்துருக்கோம், பிராங்க் பண்ணி பாத்துருக்கோம், லாக் பண்ணி பாத்துருக்கோம். இப்ப ரெண்டு பேரும் உங்களோட சேனலுக்கு அவரு இன்டர்வியூ கொடுக்கணும், அவரோட சேனலுக்கு நீங்க இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்னா எப்படி கொடுப்பீங்க உங்களோட ஸ்டைல்ல? ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்னேஹாலிக். இன்னைக்கு நீங்க பார்க்க போறது எங்க டக்குன்னு வரல, என்ன கதை சொல்றீங்க? அந்த கேமரா பத்தி ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி ஓகே பிராங்க் பண்ணணும், பிராங்க் பண்றது வந்து எப்படின்னு தெரியணும்னு ஆசையா? இந்த மாதிரி அழகான பொண்ணு வந்து பிராங்க் பண்ணா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து ஸ்கிரிப்டடா சொல்றேன். ஓகேவா? உங்களை உங்க ஸ்டைல நீங்க எப்படினாலும் சொல்லலாம். ஹே எவ்ரிவன், வெல்கம் டு வெறும் பழம் ஜஸ்ட் பண்ணனா. நான் தான் உங்க வெறும் பழம் ஜஸ்ட் பண்ணனா பிரணவ். இன்னைக்கு வந்து நாம ஒரு சப்ப ஃபிகரை தான் அழகான ஃபிகர்னு சொல்லி பிராங்க் பண்ண போறோம். பிரணவ் வந்து இல்ல, கடைசி எண்டிங்ல யாரே சொன்னீங்களே, நீங்க வந்து அழகான பொண்ண பிராங்க் பண்ணீங்கன்னா அப்படின்னு நீங்க நீங்களே ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்ததுனால நான் அதை வந்து அதை நீங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நானே அப்படிங்கிற கீழே வந்து உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாம் திட்டணும் இல்ல ஏன்டா அவங்கள அப்படி சொல்லி பாக்குறேடா அப்படின்ட்டு. இப்ப இப்ப யோசிச்சிட்டீங்களா ப்ரோ? ப்ரோ இப்ப வரைக்கும் என்ன என்ன இதா எப்படி சொல்றது, ஸ்னேகா என்ன டக்குன்னு வர மாட்டேங்குது. வருவா ஸ்டார்டிங்ல எங்கேயாவது நடுவில் கண்டென்ட் வருமானு பார்த்தேன். ஆனால் ஸ்டார்டிங்லேயே வந்து ரெண்டு பேரும் திக்கிட்டீங்க. அதே அதனால திடுதுப்புன்னு எல்லாம் கேட்டால் வந்து எப்பவுமே ஒரு சேனல் சிஇஓ பார்த்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கொடுக்குறமா வேணாமா அவங்க யோசிக்க வச்சுக்காதீங்க. ஓகே ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்னேஹாலிக். நான் உங்க ஸ்னேகா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிரணவ பிராங்க் பண்ண போறோம். இது சாதா பிராங்க் இல்லங்க, அந்த மாதிரி ஒரு மொக்கையா ஆரம்பிப்பா ஸ்னேகா. இது வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டியூட் பண்ணுவேன். இதுதான் ஸ்னேகா நீ பண்றது, இதான் நானும் சொல்றேன். நான் ஸ்னேகா பண்றது நான் சொன்னேன் இருக்கு. அடுத்த வீடியோ நான் இன்ட்ரோ பண்ண இன்ட்ரோ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இல்ல, நான் உன் வீடியோக்கு இன்ட்ரோ பண்ண போறது நான் உனைய வெச்சு செஞ்சுக்கிறேன். ஓகே ஃபைன் ஃபைன். நெக்ஸ்ட் இத ட்ரை பண்ணியே பாருங்க. நான் வந்து சேனல் வந்து இன்டிவிஜுவலா ஸ்டார்ட் பண்ணனும் அப்படிங்கறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேனல் எங்க ஸ்டார்ட் பண்ணனும் உங்களுக்கு தோணுச்சு அங்க இருந்து வந்துரும். ஓகே, இஸ்லி வந்து சேனல் நானும் வந்து இந்த பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் பார்த்து ஓ யூடியூப் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் போல இருக்கு அப்படின்னு. இல்லை நிஜமாலே பெரிய விஷயம் தான், ரொம்ப பெரிய ஆளுங்கப்பா எல்லாம் பண்ணுறாங்கன்னு தான். ஓகே, நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு ஜாலிக்கு ஆரம்பிச்சது தான். நான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணும் சம்பாதிக்கணும் அப்படிலாம் வரல. சும்மா வந்து நம்மளும் வீடியோஸ் பண்ணலாம், நாலு பேர் என்டர்டெயின் பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ளே ஜாலியாக இருக்கணும்னு பார்த்தது இன்னைக்கு இப்படி வந்து நின்றுச்சு. ஓகே, ஒரே நைட்டில் ஓமா நாங்களை பார்த்துருக்கேன். ஆனால் வந்து டக்குன்னு அண்ணனையும் நம்ம டார்கெட் பண்ணி அவரையும் தாண்டி போயிட்டு எல்லாத்தோட மனசுலையும் பிடிச்சிட்டோம் அப்படின்றப்போ ஸ்னேகா அப்படின்ற ஒரு பொண்ணு தான் பார்க்குறப்ப நாங்களாம் வீடியோவில் பார்த்து இப்படி ஒரு 25-26 வயசு இருக்குங்க அந்த பொண்ணுக்கு அப்படின்னு நினைச்சிருந்த திடீர்னு. இல்லை, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன், நான் வந்து ஆன்லைன் கிளாஸ் போனேன். உங்களை எப்படி சொல்லி உள்ள கூட்டிகிட்டு வந்தாங்க? இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? எனக்காகவே தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அண்ணா கூட வந்து நான் வீடியோஸ் பண்ணிட்டு இருப்பேன், அண்ணா வீடியோஸில் ஃபீச்சர் ஆகிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த லாக்டவுன்லாம் வந்ததுனால 10வது தான் படிக்கிறோம். படிச்சு சும்மா இருக்கிறதுக்கு அண்ணா மாதிரி சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா ஒரு ஜென்ரலாக ஆரம்பிக்கலாம். அது இவ்வளோ ரீச் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா அண்ணா பார்த்தபோது இவ்வளோ ஒரு வருஷத்துலலாம் நம்மளால வர முடியாது, ஒரு 1000-2000 சப்ஸ்கிரைபர் வரும், அவங்களுக்காக வீடியோ பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சு தான் ஸ்னேகாலே. அது எப்படியோ பிக்அப் ஆயிடுச்சு. வெல் அண்ட் குட். ஸ்டார்டிங்கும் இப்பிக்கும் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? என்னெல்லாம் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க? சில பேர் இருந்துட்டு 10வது தானே படிக்கிறீங்க, படிக்கிறது மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் இருந்துக்கிட்டு 10வதும் படிக்கிறீங்க, இதுவும் மேனேஜ் பண்றீங்க, ரொம்ப 10வதும் படிக்கிறீங்க. அதுதான் 10வது என்னமோ வந்து அப்படியே இல்ல, 10வதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான பார்ட் தான் லைஃபுக்கு. பட் சில பேர் வந்து அதை பாசிட்டிவா பாக்குறாங்க, சில பேர் வந்து 10வது படிச்சதுக்கு இந்த பொண்ணு இதெல்லாம் பண்றாங்கன்னு பாக்குறாங்க. இல்லை, நான் ஸ்கூல் டேஸ்லாம் வந்து 10th 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் வீட்டில் கட்ட வழக்கமாதிரி அடிப்பாங்க. 10வதுல உங்களுக்கு என்ன ஃபோனு யூஸ் பண்ணாலே அடிப்பாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி உங்களை என்கரேஜ் பண்ணிட்டுருக்காங்க?
நான் சேனல் ஆரம்பிக்கலாமா அப்படின்றது ஒரு தனி இன்டர்வியூ மாதிரி ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்ல 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 ஃபுல்லா ஸ்னேஹாவே போயிட்டு இருக்கு. அதான் கேட்டேன் நானு. கேஷுவலா பேசி இல்ல இல்ல ஸ்னேஹா மட்டுமே தான் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. கேட்டுட்டு இருந்தீங்களா? இல்ல ஒரு இன்டராக்டா ரெண்டு பேருக்கும் கேட்கணும் இல்ல? ஸ்டார்டிங்கே நீங்க மொக்க பண்ற மாதிரி என்ன கேட்டீங்க ஒண்ணு, அதுக்கப்புறமேட்டிக்கா ஃபுல்லா ஸ்னேஹா அப்படி ஓடிட்டு இருக்கு. இது என்ன நீங்க இவளுக்கான இன்டர்வியூனா மம்மி நீங்க சொல்லீங்களா? எதுவுமே நீங்க ஃபர்ஸ்ட் கேட்டீங்களா இல்லை ரெண்டு பேருக்கான இன்டர்வியூ தானே ஃபுல்லா ஸ்னேஹாக்குன்னு ஓடிட்டு இருக்கு? ப்ரோ இல்ல ப்ரோ, ஜஸ்ட் இன்ட்ரோ தான். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒன் பை ஒன்னா குவெஸ்சன்ஸ். இல்லைனா இப்போ நீங்க ரெண்டு பேருக்கு கேட்கலாம். ஃபர்ஸ்டே நீங்க மக்கப் பண்ணிட்டீங்க ஓகேங்களா, அது கூட நான் சீரியஸ் எடுக்கல, ஃபன் தான். அடுத்தது நீங்க என்னன்னா இப்போ அவங்க சரி சேனல் நல்லா போயிட்டு இருக்கு, பிராங்க்லயும் நல்ல ஹைலைட்டான விஷயங்கள் இருக்கு, அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல ஓகே, நீங்க ஸ்டார்ட் பண்ணது ஓகே, ஆனா ஸ்டார்டிங் நம்ம என்ன ஃபன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறமேட்டுக்கா இது ஸ்னேஹா மட்டுமே கேட்டிருக்கீங்களா? என்னடா இது, நம் ஒரு இங்கேயே தெரிஞ்ச ஒரு டிஃப்ரெண்ட்ஸான இல்லை இவங்க பெரிய சேனல் இவங்க சின்ன சேனல் அந்த மாதிரி போகிற மாதிரி ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸ்டார்டிங்கே நீங்கள் ஒரு கேட்டிங்க, ஓவர் டேக் பண்ணிட்டு வந்துட்டீங்க, ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் க்ரோ ஆனோம், நீங்கள் என்னன்னா ஓவர் டேக் பண்ணி வந்துட்டோம், அப்படி காம்படிட்டிவாக டிஃப்ரெண்ட் டிஃப்ராக்கிட்டீங்க ரெண்டு பேருமே. புரியல எங்களுக்கு இல்லத்தில் சீரியஸாக நான் அப்படி மெயின் பண்ணி இது பண்ணல. லைக் உங்கள் சேனல் நல்லா பண்ணிகிட்ருக்காங்களே, அதனால் இங்கேருந்து போகுமே அப்படின்னு தான் க்வெஸ்சன்ஸ். இங்கே மோஸ்ட்லி இவங்கள வச்சுமே கவர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இல்லை நீங்கள் ஸ்னேஹா மட்டுமே இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் வேணா மைக் ரூம் பண்ணி சைடில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் ஸ்னேஹா மட்டுமே நீங்கள் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க. ஓகே ஸ்னேஹா, நீ மட்டும் இன்டர்வியூ கொடுத்துருடா. இல்லடா அதுக்குன்னு வந்து ஒன்ட்ட மட்டுமே கேள்வி ஓடிட்டு இருக்கு, அப்படியே ஒரு ஃபுல் இம்பார்ட்டன்ஸ் எனக்கு தான் இருக்கு. எனக்கு எல்லாருமே யோசிச்சேன். இல்ல ப்ரோ, நீங்க ஸ்னேஹாக்கே நீங்க வந்து இது கேளுங்க ஓகேங்களா, எனக்கு பிரச்சனை கிடையாது. இல்ல இது வந்து இல்ல ப்ரோ, இல்ல நான் அதாவது பிரச்சனை இல்ல ப்ரோ, நீங்க ஸ்னேஹாக் மட்டுமே ஓடிட்டு அப்படி இல்ல இல்ல கொஞ்சம் இல்ல ஸ்னேஹாக் மட்டுமே இன்டர்வியூ ஓடிட்டு ப்ரோ, நீங்க வந்து ஃபுல்லா முடிச்சுக்கோங்க. இங்க பாரு, எனக்கு பிரச்சனை இல்ல. இன்ட்ரோ மட்டும் எடுத்துக்கறாங்க. அது ஸ்டார்ட் மா இல்ல மம், இது ஃபுல் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃபன் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க ஃபுல் ஸ்னேஹாக்கே ஓடிட்டு இருக்கு, அதனால வந்து ஸ்னேஹாக் மட்டும் இன்டர்வியூ ஓடிட்டோம். எனக்கும் தெரியும் என்னென்ன இருக்கு பேசு ஓகே. இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்னேஹா ஃபுல்லாக ஹைலைட் கொடுத்துட்ருக்கீங்க. இது மாதிரி வந்து எப்படின்னா சொன்ன மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நீங்கள் நார்மலாக ஜாலியாக கேட்ட கேள்வி ஓகே, ஃபஸ்ட்டே வந்து இப்போயாவது யோசிச்சுக்கோ அப்போ யோசிச்சுக்கோ அதெல்லாம் ஃபுல்லாக ஸ்னேஹாக்கு மட்டுமே கேள்வியாக போயிட்டு இருக்கு. இல்லை அது நீ வந்து உனக்கு எடுத்தோடனே தெரியாததுனால அங்கே அடுத்து எனக்கு வந்தாங்க. ஸோ நான் சொன்னதுக்கப்புறம் அது அப்படியே கண்டினியூ ஆகிடுச்சு. இல்லை இல்லை இன்ட்ரோ மட்டும்தான் பிரணவ், வேற எதுவும் இல்லை. இன்ட்ரோ நானும் நாலு பேர்ட்டு கேள்வி கேட்டிருக்கேன், கேட்குறதுக்குன்னு ஒரு விதம் இருக்குது. நீங்கள் ஃபுல்லாக வந்து ஸ்டார்டிங் கேட்டீங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக அங்கேயே ஓடிட்டே இருக்கு. நானும் தான் வீடியோல இருக்கிறேன், அதுதான் என்ன நீங்க இருக்க இன்ட்ரோ மட்டும் தான் கேட்டாங்க, நத்திங் மோர். இல்ல இல்ல இது ப்ரோ, நீங்க ஸ்னேஹா மட்டும் இன்டர்வியூ எடுத்துக்கோங்க, நான் அப்படியே கிளம்புறேன். நான் வெளியில அந்த சைடு ஸ்கிரீன் வெல்லிங்க அதனால பிரணவ். இல்ல 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 ப்ரோ, உட்காரு பிரணவ், எலிங்க நீங்க பாரு, அவங்க கூட்டதே உங்களுக்கு தான். நான் சும்மா சைடுல தான் வந்து உட்காருக்கு வந்தேன். எடுத்து முடிங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்வியூ எடுத்து நீங்க புடிச்சிட்டு நல்ல நாளை கோவப்படுத்தாத. தங்கச்சியும் சேனல் வச்சிருக்கிறதுனால இல்ல பாரு, உனக்கு தான இன்டர்வியூ கேட்டாங்க ப்ரோ. அப்ள இல்ல ப்ரோ, பிரணவ் வா பிரணவ், அந்த இன்ட்ரோ இல்ல இது ரொக்கா ப்ரோ. இல்ல இல்ல இப்போ இந்த இன்ட்ரோ அது வேணாம் ப்ரோ, என்ன பேசி முடிச்சாச்சு சரிங்களா. இப்ப மறுபடியும் இந்த இன்ட்ரோனா இது ஒரு மாதிரி இல்ல சொல்லுங்க ஜி. கொஞ்சம் ப்ரோ வேணா ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இருந்தே கூட போயிடலாம் ப்ரோ, ஃபர்ஸ்ட் இருந்து பண்ணிக்கலாம். இன்டர்வியூ தானே வா, ஒரு மாதிரி பேட் ஆயிடுச்சு ப்ரோ. நீங்க பேசி முடி, பிரணவ் இல்ல நான் போய்க்கிறேன், நீ மட்டும் இன்டர்வியூல பண்ணிக்கோ முடிஞ்சிருச்சு. <Bro, laughs>
இன்ட்ரோ மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. நீங்க கவனிக்கிறீங்களா ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரியே ஒரு டிஃபரெண்டா ஒரு ஃபன் பண்ணிட்டாருன்னு புரியல. ஜாலியா இருந்து இல்ல இல்ல சரி வேணா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே ஆ எல்லாமே ஃபர்ஸ்ட்ல இருந்து பேர்லாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்ப எப்படி நம்ம நார்மலா நம்ம அடிச்சு எல்லாம் உட்கார்ந்து நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு உட்கார்ந்து சரிங்க. எனக்கே ஒரு மட்டும் என்னன்னா இவங்க லைக் இவங்களை கேட்டுட்டு கேட்ட மாதிரி கேட்டு அப்புறம் நம்ம கிட்ட வரதான் நான் பண்ணிருக்கேன் சுத்தமா இப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு ஒரு மாதிரி புரியல ஸ்னேகா ஸ்டார்டிங் அதுதான் நான் போய்க்கிறேன் போய்க்கிறேன் வெளியில போய்க்கிறேன் முடிச்சுட்டு முடிச்சுட்டு போயிடலாம் தலை முடிச்சுட்டு இன்டர்வியூ வெளியில போயிருங்க அம்மாவுக்கே புரியுது உனக்கு புரிய மாட்டீங்க ஊர்ல இருந்து அவங்க பாத்தா அவ்வளவு ஜாலியா உட்காந்துருக்காரு. இல்ல நானே உங்க மம்மிட்டு நான் சொல்லவே இல்லை அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நான் இங்க பேசிட்டு இருந்த அவங்க ஒட்டு கேட்டு அவங்களும் உட்காந்து ஓகே அவ்வளவுதானடா இது ஏன்டே சொல்லிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்களும் ஒரு தாயான்னு கேக்குறேன். மைக் மட்டும் போட்டுங்க ப்ரோ. ஜி தொடச்சிடுறீங்களா? கண்ணல தொடச்சு பேக் டு ஃபார்ம் வாங்க. ஸ்டார்டிங்லேயே வந்துடலாம். இப்போ வந்து ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னென்ன விஷயம்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. டக்குன்னு ரீவைண்ட் தான் உங்களோட ரீவைண்ட். ஆமாம். எங்கே உங்களுக்கு இந்த யோசனைலாம் தோணுச்சு? எப்படி எக்ஸ்க்யூட் பண்ணி எங்கே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சது எப்படி ஐடியாவா? அது வந்து அதான் சொன்ன மாதிரி வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியக்குள்ள நாலு பேருக்கு நானும் பெரிய யூடியூபர் அப்படியே அந்த மாதிரி ஒரு பில்டப் காட்டுறதுக்காக ஆரம்பிச்சது. அப்புறம் தான் ஓகே இது நம்ம சீரியஸாக பண்ணால் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணி கொஞ்சம் மண்டையை யூஸ் பண்ணி பண்ணேன் நான் யூடியூப்பை. அதுதான் சொல்ல போன ஒரு உண்மை. இதெல்லாம் எது இதெல்லாம் பண்ணணும்னு ஒன்று இருக்கு.
ஸோ அந்த மாதிரி திங்ஸ் வந்து இந்த லைன்ல போனோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் தெரியும் அப்படின்ற மாதிரி விஷயம் இல்லை இப்படி பண்ணால் மக்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நான் அந்த அளவுக்குலாம் யோசிக்க இது இது பண்ணால் தான் மக்களுக்கு பிடிக்கும்னு யோசிக்கல. நான் வந்து எனக்கு பிடிச்சதை பண்ணேன் பட் வந்து கொஞ்சம் யோசிச்சு இப்படிதான் ஒரு வீடியோ கொடுக்கணும் அப்படிலாம் பண்ணேன் பட் ஃபுல்லாக எனக்கு பிடிச்சதான். நான் கொடுத்த கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா பாதி பேர் புரியல என்னடா பண்ணுறேன்னு கேட்டாங்க கீழே கமெண்ட்ஸில், அந்த அளவுக்கு அடிவாகிட்டாங்க. அப்புறமேட்டிக்காக தான் ஓகே இன்னும் கொஞ்சம் ஃபாரின் கண்டென்ட் நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு புரியற மாதிரி பண்ணணும்ன்ட்டு கொஞ்சம் ஸ்கல்ப்ட் பண்ணி கொஞ்சம் அடிச்சு திருத்தி கொஞ்சம் கொண்டு வந்தேன். டிப்ஸ் எல்லாம் பெருசாக இல்லைன்னா அதுவா வளர்ந்துருச்சு ஓகே அந்த ஸ்பீடை பிடிச்சிக்கலான்ட்டு இதுக்கு மேலே சான்ஸ் கிடைக்காதுன்னு அப்படி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். உங்களோட ஃபஸ்ட் வீடியோலாம் நாங்கள் பார்த்தப்போ என்னன்னா பயங்கர மெச்சூரா இருக்காரு என்னென்னமோ பேசுறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நான் சொல்ல மாதிரி இந்த டெக்னிக்கல் அப்படின்ற வார்த்தை ஓகே ஓகே உங்களோட சேனலோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து தான் எங்களுக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ நார்மலாக நம்ம ஊர் சேனல் மாதிரி மறுபடியும் இப்போ தான் பேக் டு ஃபார்ம் மாதிரி இருக்கு. ஸோ இது மக்கள் இந்த மாதிரியும் பண்ணாலும் அப்டேட் வெர்ஷனாலும் இல்லை புதுசாக அவனை ட்ரை பண்ணால் ஏற்றுப்பாங்க அப்படின்ட்டு கொஸ்டின் மார்க் இருக்கும்ல அது எப்படி உங்களுக்கு புரிய வந்தது? ஆக்சுவலி வந்து நான் புரியவது இல்லை திருப்பி அதே சொல்ல வரேன் புது கண்டென்ட் வேணும் புது கண்டென்ட். ஆனால் ரொம்ப பழையமாகவே போட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கானுங்க எல்லாருமே எல்லா யூடியூபர்ஸுமே எனக்கு தெரிஞ்சதில்ல ஓப்பனாக தான் சொல்கிறேன் நான் பழையமாகவே போட்டு அரைச்சிட்டு இருக்காங்களா எங்கடா புது கண்டென்ட் எங்கடா நியூ ஜென்ரேஷன் யூடியூபர்ஸ் எங்கே அப்புறம் நம்ம 2K Kids 2K Kids சொல்கிறோம் அந்த அந்த யூடியூபர்ஸ் எங்கே அப்படின்னு நானும் தெரியிட்டான் சரி நம்மளே தான் அந்த யூடியூபரை இருந்துக்கலாமேட்டு ஆரம்பிச்சது அப்படியே போயிட்டுருக்கு. பட் ஆனால் வந்து நான் எதிர்பார்த்து நான் ஆசைப்படுற கண்டென்ட்னால இன்னும் கொடுக்க முடியல ஆனால் அதுக்கான ஆடியன்ஸ் அப்டேட் ஆகலைன்னு நான் ஃபீல் பண்ணேன் என்ன காரணம் ரொம்ப வந்து பசங்களை போட்டு அமைக்கி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இல்லை இருந்தாலும் அதை தெரிஞ்சுக்கோ அது நீ அடிபட்டு இல்லைன்னா அதுக்கான லெசன் உனக்கு லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் நாங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ண எங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண விட்டாங்க சொல்லப்போனால். ஸோ அதனால் என்ன படிப்பு லைஃப் கிடையாது இது என்னன்னு தெரிஞ்சுக்கோ ஏன்னா எதுவுமே நமக்கு வந்து நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில். ஸோ தெரிஞ்சுக்கோ அவ்வளோதான் ரிஸ்க் எடுன்னு சொன்னாங்க லைஃப்பில் ரிஸ்க் எடுத்துக்கோ அது எக்ஸ்போஷர் தானே இப்போ இதுக்குள்ளே வந்துட்டு தான் வந்து எனக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இவ்வளோ தூரம் பண்ணுறதுக்கு எப்படியாவது டீம் சப்போர்ட்னு ஒன்று வேணும் இதுக்கு முன்னாடி இந்த கலை குடும்பம் அப்படிம்பாங்க எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க பின்னாடி இருந்து ஒரே ஒருத்தர் தான் அவங்களை டைரக்ட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு டச் இருக்கா இந்த மாதிரி அவங்களும் மீடியாவில் இருந்திருக்காங்களா இல்லை அப்படிலாம் மீடியாவில் இருந்து கிடையாது எங்களுக்கு இப்போ தான் இதுதான் எல்லாமே ஃபஸ்ட்டு அது எங்களுக்குள்ள ஒரு வேவ் லென்த் நாங்கள் எங்கள் கனெக்டிவிட்டி அந்த மாதிரி இருக்கோம். ஸோ அது அப்படியே நாங்கள் வந்து ஸ்க்ரீன்லேயும் நாங்கள் காட்டிக்கோம் ஓகே அந்த மாதிரி தான். நம்ம நெகட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று வரும் ஏன்னா வந்து இந்த சின்ன வயசில் நீங்கள் படிக்கிறது விட்டுட்டு யூடியூப் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு ஆகட்டும் நீங்கள் வந்து என்னடா பண்ணுற இதெல்லாம் எங்களுக்கு புரியுது இன்னும் இன்னொரு ஜென்ரேஷன் ஆகும் போலே அப்படின்ற மாதிரி. ஸோ நெகட்டிவ்லாம் எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க இப்போ? நெகட்டிவிட்டி வந்து நம்ம வந்து பார்த்துட்டு போய் சண்டை போட முடியாது ஏன்டா இப்படிலாம் பேசுகிறோம் அப்படின்ட்டு கழுவி ஊற்றுனா ஒன்று வாங்கிக்கணும் வேறு வழி கிடையாது. பட் நமக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கன்னு இருக்காங்களே நம்ம வந்து அப்படியே நம்ம அந்த பாசிட்டிவிட்டி சைடில் பார்த்துக்க வேண்டியதுதான். எதுக்கு ரொம்ப போட்டு டென்ஷன் ஆகி ஃபஸ்ட்டு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு என்னடா இப்படி திட்டுறீங்க மனசாட்சியே இல்லையாடான்லாம் இருந்துச்சு. அப்புறம் போக போக இதுதான் வாழ்க்கை நீ அசிங்கப்பட்டு தான் ஆகணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் எனக்கு நெகட்டிவிட்டி வந்து மஸ்ட் நெகட்டிவிட்டி இருக்கணும் அந்த பாசிட்டிவிட்டிக்கு எனக்கு நெகட்டிவிட்டி இருக்கணும் இருந்தாதான் வந்து இத்தனை பேர் பார்த்தா அவங்களுக்கு மட்டும் பிடிக்கலையா அவங்களுக்கு அதில் என்ன பிடிக்கலங்கிறது வந்து ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சில பேர் வந்து நம்ம எவ்வளோதான் பண்ணாலும் வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க நீ குறை சொல்லிட்டே இரு நெகட்டிவிட்டி இருந்தாலும் ஒரு ஃபன் இருக்கும் ஒரு ட்ராமா இருக்கும் எல்லாரும் வந்துட்டு நீங்கள் நல்லா பண்ணீங்க நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு சொன்னால் ஒரு உப்பு சப்பே இல்லாமல் இருக்காது ஏன் ரெண்டு பேரும் கழுவி ஊற்றினாதான் ரொம்ப கழுவி ஊற்றுற மாதிரி ரெண்டு பேருமே அப்படிலாம் இல்லை நம்மளுக்கு கீழே எல்லாருமே அப்படிதான் எனக்கு எனக்கு கீழே எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லுவாரு இருந்தால் நல்லா இருக்கும் அது எப்படி எடுத்துக்கணும்னா அது வந்து பார்க்குறவங்க சைடில் இருந்து தான் இருக்குது. லைக் அதை நம்ம வந்து நல்லதாகவும் எடுத்துக்கலாம் கெட்டதாகவும் எடுத்துக்கிறவங்களுக்கு வந்து சில பேர் கோவப்படுவாங்க நானா கோவப்பட்டேன் நான் சேனல் ஆரம்பித்த போது கல்வி லைக் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நீ கீழே வந்து பயங்கரமாக திட்டினாங்க என்ன நீ நல்லா பேசுகிற அப்படின்ட்டு அப்புறம் எனக்கு அழுகே வந்துருச்சு ஐயோ இது என்ன ஃபஸ்ட்டு வீடியோக்கே நம்ம எல்லாரும் திட்டுறாங்களே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்படி தான் நீ பண்ணுவாங்க
எடுத்துக்கோ நீ பாசிட்டிவ் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தா மட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல அப்ப நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல நல்லதை மட்டும் வாங்கிட்டு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சூப்பர் பிடிச்சா பாரு பிடிக்கலனா போ அவள் தான் கமெண்ட் போறேன்னா போட்டுட்டு போ நான் வெளியே போனாடி அப்படிதான் சொல்லலாம் நினைக்கிறேன் வந்தானா எடுத்தானா போ அப்படின்ற மாதிரி அஸ்லி நெகட்டிவிட்டி நிறைய சேனக்கெல்லாம் ஃபோன் பண்ணியே ஒருத்தன் திட்டினான் அந்த அளவுக்கு கிளாஸ் ஒரு டைம் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் மாலை நம்ம கோயம்புத்தூர்ல ப்ரூஃப் ஃபீல்ஸ் மாதிரி இருக்காதுன்னு நாங்கள் 100 தடவை சுத்திட்டு வந்தோம் அதுக்கு ஒருத்த ஃபோன் எப்படி நம்பர் கிடச்சிருந்தில்ல ஃபோன் பண்ணி உனக்குலாம் காசு இருக்க திமுறில் நீ சுத்திட்டு இருக்கிறனாடி நான் கண்டென்ட்டாக பார்த்துட்டு அதுக்கு பெட்ரோல் செலவு எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் டாட்டு பிடிச்சி சரியான கழுவுலாம் இருந்துச்சு அதெல்லாம் ஓகே இது அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு புரியல என்ன இப்படிலாம் பண்ணுறாங்கன்ட்டு ஓகே இதுதான் அப்படின்ட்டு என்னதான் நம்ம கொஞ்சம் மெச்சூர்டாக இருந்தாலுமே ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்து ஒரு ஒரு எக்ஸ்போஷரில் புதுசாக வாங்க போது நம்ம அது அப்போ நம்ம அமைச்சர் தான் சின்ன பையன் தாங்க செமையாக வாங்கி கட்டினதுல இருந்துச்சு பப்ளிக்காக வெளியில் போய் இன்டர்வியூவில் எடுக்க போதெல்லாம் அது இன்னும் ஃபன்னாக இருக்கும் அதான் இப்போ நம்ம இப்படி ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்ம இன்னும் கொஞ்சம் இன்ட்ரிகேட்டடாக நம்ம கேட்க பார்ப்போம் நோண்டை பார்ப்போம் அங்கேயே என்ன உனக்கு வேணும்னு கேட்பாங்க ஆனால் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிடும் நான் எல்லாம் கண்டென்ட் பண்ணி பார்த்தேன் எது நமக்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும்ட்டு எல்லா கண்டென்ட்டுமே ட்ரை பண்ணி பார்த்தேன் நான் நிறைய விஷயங்கள் நாங்களும் பார்த்துருக்கோம் ஃபுட்டுலேருந்து எல்லாமே ட்ரை பண்ணிட்டீங்க இந்த பெஸ்ட் அப்படின்னா எனக்கு இதுதான் பிரதர் பண்ணதுலேயே பிடிச்சிருந்தது இது நிறையா பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை செய்யுது நிறைய பண்ண எனக்கு வந்து வ்ளாகிங் தான் நிறைய பிடிக்கும் நிறையா லைக் வெளியில் போயிட்டு வீடியோஸ் பண்ணி லைக் வ்ளாக்னா வந்து ரொம்ப லைக் ஃபுட் ஏன்னா நம்ம ஒரு வீடியோ யூடியூப்ல போட்டால் அது வ்ளாக் தான் ஒரு ஃபுட் வ்ளாக் ஆகட்டும் அது கேட்டகரைஸ் பண்ணாமல் ஒரு டே இன் மை லைஃப் வ்ளாக் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ஹை ஸ்டாண்டர்டில் பண்ணணும் ஃபாரின் கண்டென்ட் தான் நீங்கள் ஒரு ஃபாரின் வீடியோ பார்த்து இதை தமிழில் பார்த்தா எப்படி இருக்கும் ட்ரான்ஸ்லேட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கணும் ஒரு படம் வந்து 10 நிமிஷம் வந்து ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் ஃபுல் டே மூவியை பார்த்த மாதிரி ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஃபோன் பண்ணி திட்டின பயன் மாதிரி நானே கேட்பேன் ஏன்னா எங்களுக்கு பார்த்த வரைக்கும் இவர் தனியாக சேனல் ஓப்பன் பண்ணுறது இவங்க தனியாக சேனல் ஓப்பன் பண்ணிருக்காங்க பெரிய குடும்பமோ நல்ல பண்டில் வச்சிருப்பாங்களோ பேக்ரவுண்ட் வேற லெவலில் இருக்குமோ அப்படின்னு பண்டில் கிடையாது அந்த ப்ராடக்டிவாக டைம் இந்த டைம் பீரியட்ல ப்ரொடக்டிவாக இருக்கு இப்போ இது என்கேஜிங்காக இருக்குல்ல காலையில் இருந்திருப்போம் அடுத்து என்ன வீடியோ பண்ணணும் ஸோ அது கண்டென்ட் யோசிக்கணும் ஸோ அப்படி இருக்கிறதுனால என்கேஜிங்காக இருக்குனாலே வேஸ்டாக சும்மா ஐடியெல்லாம் உட்காந்துட்டு அப்படி ஒப்பேத்திருக்கு இது நல்லா இருக்குது ஓகே ஏன்னா நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டீங்க ஸோ அதனால ரெவன்யூ நல்லா வருது அண்ணனுக்கும் தங்கச்சியும் அப்படின்ற மாதிரி நிறைய டாக் போயிட்டு இருக்கு ஸோ அதை வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிட்டீங்களா ஓகே அஷ்டி இப்போ ஓப்பனாக சொல்லணும்னா இப்போ வரைக்கும் நாங்கள் யூடியூப்லேருந்து ரெவன்யூவே எடுக்கல நாங்கள் ஸோ ஓப்பனாக இப்போ வரைக்கும் ஒரு ரெவன்யூவே எடுக்கல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் ரெவன்யூ எடுக்கவே இல்லை எடுக்கல ஆமாம் அதை வச்சு என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியவே இல்லை எடுத்து வச்சு என்ன பண்ணுறது பணம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணணும்னு தெரியாது இல்லை அப்படி இல்லை ஓ பார்த்து பார்த்து பேசணும் போல ஸோ இப்போ வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நானும் வந்தாச்சு நிறைய கொஸ்டின் கேட்டாச்சு இப்போ சின்ன கேம்ஸ் பண்ணலாம் டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணீங்க டூத் ஆர் டேர் மாதிரி தான் ஓகே நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னா மம்மி இருக்காங்க அவங்க முன்னாடி நிறைய ஷேர் பண்ணிக்கலாம் பண்ணலினாலும் நீங்கள் வந்து அதுக்கு என்ன டேர் பண்ணி ஆகணும் நீங்கள் என்ன கேள்வினாலும் கேளுங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படியா நிறைய அதெல்லாம் எங்கள் மம்மியெல்லாம் பிரச்சனை இல்லை அடிவாகாமல் இருக்கிற வரைக்கும் ஓகே இப்போ வந்து ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜஸ்ட் பண்ணனால எவ்வளோ வீடியோஸ் இன்ன வரைக்கும் அப்லோட் ஆகிரு கரெக்டாக சொல்லுங்கள் டோட்டல் எத்தனை வீடியோஸ் போச்சுடா எல்போல எங்க நக்க எங்க எங்க வரைக்கும் டிஸ்டன்ஸ் நக்க முடிஞ்ச நக்கீரு கமா நக்கு நக்கு இங்க இருக்கு நக்குனே லோஷன் வாசனா வருது நக்கிட்டீங்களா ஓகே ப்ரோ டார்க் ஆரஞ்சு சேனல் அதிகமா பார்த்து பார்த்து அவருக்கு அதே மைண்ட் செட்ல இருக்காரு ஓகே அவர் அங்கேயே இருக்காரு அடுத்து வர அவருக்கு போறோம் ஓகேவா நீங்க ஒரு டாஸ்க் கொடுக்கணும் ஓகேவா இன்ன வரைக்கும் இவங்களோட சேனல்ல எவ்வளவு வீடியோஸ் ஒரு வீடியோல மைனஸ் பண்ணாங்க ஓகேங்களா நீங்க வந்து மொத்தம் இவங்க 31 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கீங்க எங்கிட்டுமே வராம நான் ஓகேவா லைக் நீங்க இப்ப ஏதாவது டேர் குடுக்கலாம் அவரு பாட வைக்கலாம் ஆட வைக்கலாம் ஓட வைக்கலாம் நம்மளால பார்க்க முடியாது கேட்க முடியாது இது சார் லெவல் கூப்பிடுறது உன் பாதத்தோடு இந்த இடம் இருக்கும்ல நக்குறதா ஐயோ வேற லெவல்ல டேர் இருக்கு பிரதர் இது இது கம்பெனி இது ஒரு செக்மெண்ட் எடுத்துக்கலாம் போல
ஓகே கரெக்டா அந்த உள்ளங்கால வேணும் ஐயோ அங்கல நக்க முடியாது ஆனா நான் காலை கா நக்கிக்கிறேன் நக்கணும்னா இங்க நீ வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் நக்க முடியுமோனு சொல்லி நீ ஈஸியா கொடுத்த என்ன நல்லா அப்படி குடுப்ப இல்ல ஸ்டேன் நக்கறது ஒரு விஷயம் ஏ இரு 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 ஆ இரு இரு ஓகே நக்கறே அதுவும்ட்லிஸ்ட்லாம் பிரணாவா அப்படின்ட்டு நோட் பண்ணி வச்சிருவாங்க அதோட ஒரு 10 பேர் பசங்க கீழே இருப்பாங்க இப்பவுமே இந்த கேங்கா ஸ்கூலுக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க எங்கள் பசங்க வரலங்க ஃபைன் போட்டாச்சுங்க இல்லைனா வந்து சஸ்பெண்ட் ஒரு வாரம் சஸ்பெண்ட் அப்படிதான் நம்ம வாழ்க்கை ஸ்கூல் லைஃப் அப்படிதான் போச்சு எனக்குலாம் ஓகே இல்லை ஸ்கூல் ஆர் காலேஜ் இதான் மறக்க முடியாத இன்சிடென்ட் வெளியே போனது இந்த வீட்டு கூட தெரியாது அப்படிதான் இங்கே தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று சரி காலேஜில் ஒன்றும் கிடையாது காலேஜ் நான் கரஸ்பாண்டன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அதனால வந்து நம்ம காலேஜ் கரஸ்பாண்டன் காலேஜ் பக்கம் போகிறது வீட்டில் தான் ஸ்கூலில் நிறைய இன்சிடென்ட் இருக்கு பங்கமான ஒரு இன்சிடென்டாக இருக்கு எனக்கு அதெல்லாம் நினைச்சாலே சிரிப்பா வருது சொல்லிட்டாரு உங்கள்கிட்ட நிறைய இல்லை நிறைய விஷயம் எங்களுக்கு மொத்த ஸ்கூலுக்குமே தெரியும் அதனால எனக்கு நினைச்சேன் தெரியாம என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதுவா அதை நான் எப்படி சொல்றது இல்லை எனக்கு சொல்றது பிரச்சனை இல்லை பார்க்குறவங்க தான் வந்து சொல்லலாம் சொல்லலாம் இல்லை டேர் எடுத்துக்கலாம் இல்லை நான் டேரா டேர்ல இருக்கிற நான் யோசிக்கிறேன் ஓகே சார் ஓகே இன்ஸ்டன்ட்னா வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்கிஷர்ஸ் வச்சிருப்பாங்க ரொம்ப சூப்பரெல்லாம் இருக்காது நீங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்குலாம் எதுவும் இருக்காது திருடிட்டோம் அதை நாங்கள் திருடி வித்துடலாம்னு பிளான் பண்ணோம் அப்புறம் தான் கேமரா இருக்குனா திருடுறது கஷ்டம் கேமரா வேணாது வந்து சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிஸ்டம் அதை இது பண்ணிடலாம் இல்லைனா வந்து ஒரு டம்மி செட் பண்ணிடலாம் அதாவது ஆல்ரெடி ரெக்கார்டட் ஃபுட்டேஜ் மாதிரி வச்சு அதை போட்டு நம்ம அந்த இடத்துல போகாத டைம் வந்து பண்ணிடலாம் அது திருடி வித்தாலும் காசு கிடைக்காது பட் நாங்கள் தான் பண்ணோம் எங்கள் கேங் தான் பண்ணிச்சுன்னு கெத்துக்காக பிளான்லாம் இப்படி போட்டு திருடுறதுக்கு வரைக்கும் போயிட்டு கடைசியில் அது பிளான் ஃப்ளாப் ஆயிடுச்சு ஃப்ளாப் ஆயிடுச்சு அது ஆமாம் போட்டதே ஒரு என்ன என்ன மாதிரியான ஒரு பிளான் அது ஃப்ளாப் ஆச்சுன்னு வருது அதுதான் இல்லை நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் சிஸ்டம் எங்கள் ரூமில் சிஸ்டம் எங்கள் ஸ்கூல் எங்கே சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரோட அந்த எஸ் இது இருக்கும் பார்த்து அந்த அந்த ஹார்ட் டிரைவ்ல எது ரெக்கார்ட் பண்ணி அந்த ஹார்ட் டிரைவ் சேஞ்ச் பண்ணுற லெவலுக்கு நாங்கள் டெக்னிக்கல் லெவலில் அங்கே இருக்கு யோசனை இருக்கார் இப்போ டெக்னிக்கல் லெவலில் அவங்க யோசிச்சாங்க ஆனால் வந்து எந்த மாதிரி செய்கிறவங்க இப்போ வந்து நீங்கள் நம்ம கோயம்புத்தூரில் நீங்கள் வந்து நம்ம ஸ்டேன் ஸ்கூல் பக்கம் போனீங்கன்னா செவத்தில் ஃபுல்லாக எங்களோட கேங் அந்த அந்த நம்ம எப்படி ஃபாரினில் போனால் அந்த கிராஃபிட்டி வரைஞ்சிருப்பாங்க அந்த மாதிரி கேங் சயின்ஸ் நிறையா இருக்கும் இப்போ ஸ்டேன் ஸ்கூல் செவத்தில் போனால் அது ஒரு 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 கொடூரமான ரவுடி ஸ்கூல் அது டிக்டாக்ல ஒரு பையன் சொல்ற மாதிரி ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு உங்க மம்மி நினைப்பாங்க டேய் பெருசா ஏதாவது கலவாடிட்டு வந்தா கூட பெருமையா சொல்லுவேன் வெளியில ஓகே அனக்கு சின்ன பொண்ணுங்க நான் இல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு விஷயம் வரணுமே அப்படிங்கிறத தான் பாக்குறோம் ஓகே நீங்க என்னாலும் உங்க கட்ட அடிச்சதே இல்லை அப்படின்ட்டு ஓகே அதிகமா கோபப்பட்ட நீங்க பேசக்கூடிய வார்த்தை என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஃபேமிலிக்குள்ளயா யாழினால் இல்ல இல்ல அது இல்ல அது இல்ல அது சொல்லிதான் அதே மாட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி போட்டா பிரில்லு அல்லட்டே இருக்கு அதுதான் அது அப்படிலாம் வந்து எல்லாமே ரொம்ப பிள்ளை கேக்குறீங்க கஷ்டமா இருக்கு அதை சொல்றீங்க இல்ல வேண்டாம் நான் டேரே பண்ணிடுறேன் வேண்டாம் வேண்டாம் யோசிக்கணும் நானே சொல்றேன் உங்க தங்கச்சியோட மைனஸ் ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க ஸ்னேஹாவோட மைனஸ் அது அவனுக்கு இருக்கிற மாதிரி இல்ல எனக்கு இருக்கிற மாதிரி இருக்குதே இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல அதனால டக்கு டக்குனு கோவப்பட்டுருவா அதை நீங்க ஒரு ஒப்பீனியன் சொல்றீங்க இல்ல ஸ்னேஹா அது இப்படின்னா நீ யாரு சொல்றதுக்கு அவ்வளவுதான் அங்கேயே நம்மள க்ளோஸ் பண்ணிடுவா அது ஒரு டக்குன்னு எடுத்துக்க மாட்டோம் டக்குன்னு கோவப்படுவா அப்புறம் நாங்க சொல்லி புரிய வைக்கணும் அப்புறம் என்னது மைனஸ்னு எதுவுமே பெருசா இல்லை இது ஒண்ணுதான் எனக்கு தெரிஞ்ச வந்து இதுலயும் சொல்லுனா இன்னொரு டேர் நான் யோசிக்கணும் இல்ல இல்ல ஒரு மேல சூப்பர் வர போகுது பயங்கரமா படிப்பா எனக்கு தெரிஞ்ச மைனஸ் இவ படிக்கிறனாலே என்ன வந்து அவ பாரு எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கா நீ என்ன தருதல மாதிரி சுத்திட்டு இருக்கிற அது எல்லாருக்கும் அது இது வந்து ப்ரொஃபிஷியன்சி ஹோல்டர் அதாவது எப்படின்னா எங்க ஸ்கூல்ல எங்க வீட்டுல ரெண்டு ப்ராடக்ட் இது வந்து பயங்கரமா படிக்கிறது நம்ம வந்து அப்படியே தலைகீழ
நம்ம தருதலன்னு சொன்னா அசிங்கமா போயிரும். இப்படி சொல்றேன், அதனால நம்ம இப்படி இந்த பக்கம். ஸோ அதனால வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் எங்க வீட்டில். அதனால இப்ப பயங்கரமா படிப்பாதுனால எனக்கு திட்டுக்கொழுக்கு வீட்டுல அது ஒண்ணு. தென் வந்து வேற என்ன, இவன் வந்து பெர்ஃபெக்ஷன் ஒண்ணு இருக்கா? பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னா யா 100% பெர்ஃபெக்ஷனிஸ்ட். அப்படியா? நம்ம பெர்ஃபெக்ஷனா பண்ணிருக்கோம், நம்ம யோசிச்சு நம்ம பெர்ஃபெக்ட்னு பண்ணினாலும் நமக்கு 100% நமக்கு, அதாவது அண்ணனுங்களுக்கு திட்டு அதிகமா இருக்கும் வீட்டுல. அது படிக்காம இப்படிலாம் 100% படிக்கல, நான் நல்லா மார்க் எடுப்பேன். ஆனா இவங்க வந்து ப்ரொஃபிஷியன்சி சொல்றேன், ஸ்கூல் ஃபர்ஸ்ட், எல்லா வருஷமும் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அதனால அப்சல்யூட்லி நமக்கு தான் பயங்கரமான அமுக்கு நுமுக்கு எல்லாம். யார் எதுல லைக் என்ன காமனாவே காமனாவே செலவு பண்றது வந்து பிரணவ் தான். தப்புன்னு சொல்லி குண்டே ஆவல போடு. ஏனா நான் செலவு பண்றதுங்கிறது வந்து நான் லைக் கன்சிடரேட் இல்ல, பட் நான் கொஞ்சம் இது அவசியமா அவசியம் இல்லாத பார்த்து செலவு பண்றேன். பிரணவ் வந்து அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற யூ வெயிட் அப்படி என்ன அவர் செலவு பண்ணுவாரு? ரொம்ப லைக் வீக்லி ட்வைஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவருக்கு வெளியில போயே ஆகணும், இல்லைன்னா ஒரு கால் நடந்துச்சிடும். ஐயோ, நான் வந்து கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா ஊர் சுத்துவாங்க, பட் எனக்கு வந்து அப்படி வெளியில போய் நடக்க மாட்டேன். அஸ்லி வந்து இப்போ நீங்க இந்த கேள்வி நீங்க அம்மாட்ட கேட்கலாம், யார் அதிக செலவு பண்ணுவாங்கன்ட்டு. ஆனா அம்மா கூட பண்ண ஷாப்பிங் வருது பாருங்க. அதுவுமே வந்து எனக்கு அந்த ரெஸ்யூமே வந்து எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு, நான் மட்டும்தான் வாங்குவேன். ஆக்சுவலா நேரம் அம்மா ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, அதை வாங்க அதை வாங்க அதை வாங்கிட்டு. டெக்னிக்கலி செலவு பண்ற ஜாஸ்தி எங்க அம்மா தான். எங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ண போகுது. அவங்க நினைப்பாங்க உங்களை சேனல்லையும் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டு. ஐயோ, இது எக்ஸாக்ட்லி இந்த டைலாக் வந்து டெய்லி விழுகும் உங்களுக்கு, எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கு இப்படி பண்ணி. எனக்கே இது பேக் ஃபயர் ஆகுதுன்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. சூப்பர். நெக்ஸ்ட், இதில் வந்து பொய் சொல்லணும், உண்மையாக சொல்லணும். இது வரைக்கும் வீட்டில் நான் வந்து இதை சொன்னதே இல்லை, இந்த இடத்துல நான் சொல்கிறேன். பெரிய சொன்னதுலேயே பெரிய பொய் அப்படின்னா இதுதான் அப்படின்னா நீங்கள் எது? இல்லை நஷ்டம், இங்கே ரெண்டு பேர் வீட்டில் நல்லா கன்ஃபஸ் பண்ணிடுவோம். மற்றபடினா சரி சொல்றதுனா, நான் வந்து நம்ம ஸ்கூல் டைம் லவ் இருக்கும்ல, எனக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கு பிறகு எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுதான் வரும்ட்டு. ஸ்கூல் டைம்ல வந்து நம்ம வந்து நம்ம எப்படி உஷார் பயங்கரமா, நம்ம ஸ்கூலுக்குள்ள ஒரு பொண்ணுமே வந்துட்டு பாத்துடக்கூடாது, நம்ம பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு அந்த மாதிரியே நான் இருந்துட்டேன். வெளியில வந்து நாங்க டியூஷன் போறதுல டியூஷன்ல படிக்காம அங்கேயே வந்து இது வேலை டியூஷனுக்கு படிக்காதுச்சா? எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டு இருந்தா? இல்ல, அப்போ நான் படிச்சேன் 12th 11th மார்க்ஸ் நல்ல மார்க் எடுத்தேன். படிக்கிறதுல கொஞ்சம் கரெக்டா பையன் கொஞ்சம் இருந்துக்கு. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து அப்பதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பப்பி லவ் அப்படின்னு ஒன்னு ஆரம்பிக்கும். அது அது வந்து ஐயோ வீட்டுல சொன்னா என்ன ஆகும், ஐயோ எல்லாம் நிறைய விஷயம் பேசுவோம் வீட்டுல சொன்னா நம்ம என்ன பண்ண துரத்திடுவாங்களா, வீட்டு விட்டு நம்ம வெளில போயிடுமா? இது 11th இந்த அளவுக்கு யோசிச்சுட்டேன். நம்ம சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். பார்த்தா கடைசியில அது 2 மாசத்துலயே முடிஞ்சு போச்சாங்க. மறுபடியும் எந்த ஒரு இல்லைன்னா எனக்கு வந்து இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு நாங்க பண்ணிருக்கோம். என்னாச்சுன்னா வந்து பக்கத்து ரூம்ல உட்காந்துட்டு நான் ஃபேக் ஐடி டக்குனு கிரியேட் பண்ணி ஃப்ரெண்டுக்கு வந்து ஹே ப்ரோ யூ லுக்கிங் பியூட்டிஃபுல் யூ லுக்கிங் ரியலி கார்ஜியஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா அவனை வர்ணிச்சுட்டு இருந்தோம். அவனும் திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டான், கடைசியா மச்சான் எனக்கு ஒரு பொண்ணு பேசுதுறான்னு வந்தான், இந்த பொண்ணான்னு பாரு அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா அவனுக்கு. எனக்கு யாரும் அந்த மாதிரி டக்குன்னு பண்ண மாட்டானுங்க. ஆனா பண்ணதுக்கப்புறம் நான் கோவம் ஆயிட்டேன்னா அப்புறம் கொஞ்சம் வேணும்ட்டே நம்ம இல்லாத கோவத்தையும் காட்டி கொஞ்சம் சீன் காட்டுவோமா, அதனால இவன் வேணும்ட்டே போடுவான்டா இவன்ட்டுல பதிவு பண்ண வேணானே. பசங்க கொஞ்சம் நார்மலா இருப்பாங்க, நம்ம தான் நோண்டிட்டு இருக்கிறது. அதான் கொஞ்சம் நொட்டோரியஸாவே சுத்திட்டு இருப்பேன். நீங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் கமெண்ட் செக்ஷன்லயே பாத்தீங்கன்னா வந்து அப்படியே வர்ணிச்சு வர்ணிச்சு வீசுவாங்க. சிற்பக்கலையே கடலே உன்னை ஓடோடி வந்து அப்படின்னா அதெல்லாம் பாத்துட்டு நம்ம பேசாத வரைக்கும் அவனும் வர்ணிச்சுட்டு போட்டுமே காம்ப்ளிமெண்ட் தானே. சூப்பர். இப்போ வந்து ஒருத்தர் ஸ்பூப் பண்ணணும் அப்படின்னா, வந்து செம்மையா கலாய்க்கணும் ஒரு யூடியூபர் அப்படின்னா, நீங்க யாரை கலாய்ச்சி ஒரு வீடியோ போடுவீங்க? டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. ஐயோ, நான்
பாராட்டணும் அந்த காலத்துல வந்து எனக்கு சரி ஏதோ பண்றானுக்காக எனக்கு அவ்வளவு பேர் ஷேர் பண்ணாங்க. இப்ப வந்து நல்லா பண்ண போதுல ஒருத்தர் கண்டுக்கிறது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே. ஓகே, ஸ்னேகா வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு தத்து கொடுத்துடலாம் அப்படின்னா நீ எந்த சேனல் சொல்லுவீங்க, எந்த கேரக்டரா சொல்லுவீங்க? இல்ல நாங்க விட மாட்டோம், இது எங்களோட இமேஜின் அப்படி போயிருவோம். ஓ ஓகே, என்ன சேனல் நீங்க யூடியூப் சேனல் கேக்கு? யூடியூப் சேனல், யூடியூப் சேனல் ஒரு விஜய் டிவி ஒரு நார்த்ல எங்காவது தமிழ் சேனல்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்ல யூடியூப் சேனல் சொல்றேன். ஓகே, யூடியூப் சேனல் பரிதாபங்கள் பிடிக்கும் உங்களோட சேனல். அதுக்குன்னு உங்களை அங்கே முன்னாடி இவங்க அது மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கு. இவங்க சொல்றது இந்த லைட் செட் பிளாக் ஷீட் அவங்க ஏற்கனவே ஒரு அளவுக்கு நல்லா தான் பண்ணிருக்காங்க. இவனை போய் விட்டு எதுக்கு அசிங்கப்படுத்திட்டு? ஓகே, இல்ல இதுக்கு மேல நான் அசிங்கப்படுறேன். இது இப்ப நிஜமான சண்டைக்கு வரணும். என்னன்னா நீங்க என்ன அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படினு. ஓகே, அண்ணா வந்து கரெக்டரிங்க விட ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல தான் வந்து பெஸ்ட் பெஸ்ட் நல்லா பண்ணுவாங்க. சோ அவங்க தான் வந்து பிரணவ் வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டரா எடுத்துக்கோங்க. ஃபைனலா நம்ம சேனல் பத்தி பேசுவோம். அடுத்த கோல் என்ன, எதை நோக்கி நீங்க இந்த டிராவல் பண்றீங்க, மீடியா டிராவல் எப்படி இருக்கு, எதை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே, ஆக்சுவலி வந்து ஹானஸ்டா இப்போ இருக்கிற சினாரியோல வந்து நான் யோசிச்சேன்னா வந்து ஒரு ஆல்ரெடி வந்து ஒரு பப்ளிக் ஃபிகருக்குள்ள வந்துட்டோம், எங்களுக்கே அறியாம அதை எங்களால் இப்போ வரைக்கும் எங்களை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன் நமக்கு இத்தனை பேர் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறக்கே டைம் எடுத்துருச்சு. இனி என்னென்ன யோசிக்கிறோன்னா லைக் ஒரு யூடியூப் செலிபிரிட்டி மாதிரியே நம்ம வந்து க்ரோ ஆகணும், லைக் வந்து யூடியூப்லேயே நம்ம ராக் ஆகிற மாதிரி இருக்கணும். நிறையா ஆல்பம் சாங்ஸு லைக் இன்னொரு டிஃப்ரெண்டான சொல்லி பாட்காஸ்ட் அந்த மாதிரி நிறையா பிளான் இருக்குது எங்களுக்கு. ஒரு ஒரு லிட்டரலி வந்து ஒரு 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 தனியான ஒரு தனி மீடியா மாதிரியே அதை எடுத்துகிட்டு போகிற மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. பட் எல்லாம் கிருபா அங்கே தான் கிருபா இல்லை எல்லாம் அவன் செயல் அப்படின்னு. ஸோ நம்மளோட சேனல் பற்றி, டென்த்து படிக்கிறீங்க, இன்னும் லெவன்த்து இருக்குது, டுவெல்த்து இருக்குது, தாண்டி என்னமும் இருக்குது. ஸோ ஒரு விஜயவும் வந்திருக்கீங்க, உங்களோட கோல் என்ன, என்ன பண்ணலாம் இருக்கீங்க? கோல் லைக் யூடியூப் போகிற வரைக்கும் போயிட்டு இருக்கட்டும், நானும் வீடியோஸ் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன், அதுவும் ஏறிக்கிட்டே இருக்குது. தாராளமா ஓகே. ஸோ இன்னும் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, எங்களை வளர்த்திட்டதே நீங்கள் தான். ஸோ அதனால் வந்து தேங்க்ஸ் முதல்ல உங்களுக்கு தான் சொல்லணும். அண்ட் வந்து ஆதன் சினிமா சேனலுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ், எங்களையும் வேறு லெவலில் வந்துச்சு அது இன்டர்வியூலாம் எடுத்ததுக்கு. ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே பேசினா நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஸ்னேகா தான் பேசணும் இப்போது. கண்டிப்பாக ஆதன் சினிமா சேனலுக்கு ஏற்கனவே நிறைய ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது, கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. அண்ட் ஸ்னேஹாலிக் சேனலுக்கும் ஜஸ்ட் பனானாக்கும் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க, எல்லாருக்குமே நன்றி. பார்க்குறவங்களும் இனிமேலும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க, ஸோ தட் எங்களால் குவாலிட்டியாக உங்களுக்கு கண்டென்ட் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் நாங்களும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு தேங்க்யூ. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சிஇஓக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஷோலாம் உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடம் இந்த விடுப்பு நான் உங்களுக்கு மொழி டடபெட்டிக்